வணக்கம் வெச்சடிவம் குட் ஈவினிங் டு ஆல் ஸோ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்காக இருக்கீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் உங்களுடைய அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கக்கூடிய கனவு எல்லாமே மேம்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அடுத்ததாக குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இப்படி நமக்கு வந்து நம்ம என்னென்ன எக்ஸாம்லாம் பெரிய பெரிய எக்ஸாம் எதிர்பார்க்குறமோ அந்த எக்ஸாம் எல்லாமே இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்துட்டே இருக்குது சரிங்களா ஸோ அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க நம்மளும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இந்த வருஷத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் குரூப் டூ ஓட்டி நான் ஓட்டி கிளியராக இருக்கோ வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் கிளியர் ஆகலையோ வருத்தப்பட வேணா உங்களுக்காக அடுத்தது இருக்குது ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் செய்வோம் கடந்த வருடம் நீங்கள் கொடுத்த முயற்சியை விட அதிக ஒரு முயற்சி கொடுத்து அடுத்த வர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க நம்மளும் இப்போது ஜான் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கோம் ஜான் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கோம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் சொன்னது இன்னும் வரலை ஸோ எல்லோருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் சரி அந்த நோட்டிஃபிகேஷன் வருது வரல நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கப்போகுது அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி தயாராக இருக்கோம் தயாராக இருக்கோமா இல்லை இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமா ஸ்டார்ட் பண்ணலையா இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறதா ஏற்கனவே படித்து முடித்ததை ரிவிஷன் பண்ணுறது அப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அது எல்லாமே இந்த வருடம் இந்த குரூப் ஃபோரில் நமக்கு என்னென்ன நெகட்டிவ் லாஸ்ட் இயரில் இருந்ததோ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த வருடம் நமக்கு உறுதி புரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களுக்கு அந்த ஓரியண்டேஷன் இந்த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் சரிங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ வகுப்பு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ணலாம் அடுத்தது கா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்க ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்கிலேருந்து ஸோ இருந்து எண்டிங் வரைக்கும் சரிங்களா ஸோ எப்படி எப்படிலாம் நம்ம என்ன பண்ணணும் சிலபஸ்னால் என்ன சிலபஸை வந்து எங்கெங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்ஸில் படிக்கணும் அதன் பிறகு வேக எங்கேயாவது படிக்கணுமா ஸோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஸ்டார்டிங் டு என்டிங் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இந்த பேட்ச் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலேருந்து படிக்கிறாங்க முக்கியமாக இந்த பேட்ச் யாருக்கு நீங்கள் யூஸ் பண் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே படிக்கிறதுக்கு சப்போர்ட் இல்லாமல் இல்லையா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வீட்டிலேருந்து படிக்கிறதுக்காக இதில் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதெல்லாமே நான் சொல்லிடுறேன் சரிங்களா சரி இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சிலபஸ் இல்லாமல் ரெடியாக இருக்கீங்க வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது சிலபஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த சிலபஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் சிலபஸ் வச்சு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ சிலபஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இந்த சிலபஸை நான் ஆல்ரெடி நம்ம வீடியோக்காலில் சொன்ன மாதிரி தான் ஒன்று சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க உங்கள் ஃபோன்லேயே இருக்கும் நான் எப்போவுமே என் கையில் வச்சுருப்பேன் அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ரூபா வருமா ஒரு ஹார்ட் மெட்டீரியல் ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஏன் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வகுப்புகளில் இருக்கும் அடுத்து இதெல்லாம் வரும் சரிங்களா சரி சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ரெண்டாவது என்னென்னா ஸ்கூல் புக்ஸும் உங்கள் கையில் இருக்கணும் ஏன்ட்ரெஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்குங்க அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்ஸும் எடுத்துட்டீங்கன்னா அடுத்ததாக சிலபஸையும் நீங்கள் இந்த ஒரு பக்கம் சிலபஸ் இருக்கணும் இன்னொரு பக்கம் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட்டு என்னுடைய நோட்ஸு நான் கைப்பட எழுதிய நோட்ஸ் என்னுடைய நோட்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன் சரிங்களா இப்படி எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் தமிழுக்கு எல்லாத்துக்குமே நான் காட்டேன் அப்ப சரிங்களா நீங்கள் அப்படி நோட்ஸ் எடுக்கணும் நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா டெஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு நான் எழுதிட்டேன் அப்படின்னா டிவிஷன் டிவிஷன் எழுதிட்டேன் மாடல் ஸோ இப்படி நீங்கள் வந்து ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா சரி அதெல்லாம் முடிஞ்சு இப்போ சிலபஸ் உங்கள் கையில் இருக்குது ஸ்கூல் புக்கும் உங்கள் கையில் இருக்குது அதன் பிறகு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணுறீங்க ரி ரிவிஷன் டெஸ்ட் எழுதலாம் ட்ரை பண்ணுறீங்க சரி எங்கிட்ட ஆனால் இன்னமும் என்ன அப்படின்னா படிக்கிறதுக்கு படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கிறது தான் ஆனால் நம்ம தான் ஆகணும் சரிங்களா ஸோ நம்ம இப்போ இந்த குரூப் ஃபோர் ஃப்ரீ பேட்ச் இருக்குது இல்லையா இந்த ஃப்ரீ பேட்சில் இந்த யூடியூப்பில் உங்களுக்கு கொடுக்குறதுனால இதில் நம்மளால் முடிஞ்சது தான் ஏன்னா நமக்கு அங்கிட்டு அடுத்த வர ஞாயித்துக்கிழமையிலேருந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு இது இருக்குது க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ளாஸ் நம்ம எடுக்கப்பறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பையும் இது பண்ணணும் நம்மளுடைய ஒர்க்கையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து எப்பப்போ கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம் இந்த வீடியோவில் அதே அதே போல் எப்போ டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லோரும் நீங்கள் சிலபஸை கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க சிலபஸ் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய சிலபஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் ஃபோர்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருவோம் இந்த ஓரியன்டேஷனில் ஸோ இந்த ஓரியன்டேஷன் கிளாஸுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வந்தவங்களும் யாராவது பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து சொல்லிடலாம் ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ் வச்சு அதனால் இப்போ அல்லல் படக்கூடிய பாடுகள் அப்படிங்கிறது நிறைய சரிங்களா ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இது ஒரு சிங்கிள் பேப்பர் எக்ஸாமினேஷன் தான் ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மொத்தம் இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா அப்ஜெக்டி டைப்பில் அப்ஜெக்டி டைப்னா என்னென்னா ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆன் ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது சரியான ஆன்சரோ அதை நீங்கள் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணுவீங்க இதுதான் இந்த இரநூறு கேள்விகளில் ஃபஸ்ட்டு நூறு கேள்விகள் பார்ட் ஏல வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தமிழ்லேருந்து வரும் தமிழ் இருந்து வரும்னா அதிலே கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு இருக்காங்க பத்தாம் வகுப்பு கல்வி தரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்லேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்கேன் அதாவது பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னா நம்ம பத்தாம் வகுப்பு வரையும் படித்தா போதுமா ஆறுலேருந்து பத்து வரையும் படித்தா போதும் அப்போ ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது மட்டும் படித்தா போதும் பதினொன்று பன்னெண்டு படிக்க தேவையில்லை அப்படின்னா தவறு பதினொன்று பன்னெண்டும் படிக்கணும் சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம தமிழை வந்து கம்பல்சரியாக ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படித்து முடிச்சிட போகிறோம் இதுலேருந்து நூறு கேள்விகள் கேட்பாங்க ஒரு கேள்விகளுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மதிப்பெண் வகையில் நூற்றம்பது மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தமிழுக்கு கிடைக்கும் இந்த தமிழை நீங்கள் படித்து ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்கனாலே இந்த தமிழை நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா ஸோ தமிழ் தானே நம்ம வந்து தமிழ் படிச்சிட மாட்டோமா அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது இந்த தமிழில் மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜிஎஸ்சியில் கூட சரின்னு படிச்சல இந்த தமிழில் கேரளாஸ் மிஸ்டேக் தரமாக வரும் சரிங்களா அப்போ இதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே போஸ்டிங் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்ததாக ஃபர்ஸ்ட்டு நூறு கேள்விகள் அப்படிங்கிறது பார்ட் ஏயில் வரும் அடுத்த நூறு கேள்விகள் அப்படிங்கிறது பகுதி ஆவணா பார்ட் பீல வரும் இதில் என்ன உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு பொது அறிவுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்து சொல் கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு கல்வித்தரம் அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவு கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து இருக்கும் சில இது வெரி அவுட் சோர்ஸ்ல இருந்து வரும் என்னடா நம்ம பத்தாம் வகுப்பு தான் படிச்சுட்டு போனோம் என்ன இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் யாரனா புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சரிங்களா ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களுக்குலாம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஸோ அப்படி எழு அப்படி இருக்கும் அப்போது அந்த பத்தாம் வகுப்பு கல்வித்துறனு கொடுத்துருப்பாங்க ஆனால் தமிழ் போலவே நீங்கள் பொது அறிவுக்கும் என்ன பண்ணணும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய ஜிஎஸ் புத்தகம் படிக்கணும் இதிலிருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நூறு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தமிழில் வந்துடுது எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸில் வரும் இந்த ஜிஎஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிலபஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரிங்களா அடுத்ததாக இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இந்த நூறு கொஸ்டின்ஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய நூறு நூறு கேள்விகளில் எழுவத்தஞ்சு கேள்விகள் பொது அறிவில் போயிடும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கேள்விகள் உங்களுக்கு ஆப்டிடியூடு என்று சொல்லக்கூடிய இந்த மென்டல் அபிலிட்டி இருக்கு இல்லையா அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு இதிலிருந்து பத்தாம் வகுப்பு கல்வித்தரம் ஸோ இதுக்கு நீங்கள் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து மேக்ஸ் புக்கு பார்க்க தேவையில்லை நீங்கள் ஓன்லி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் புக்ஸ் படித்தால் போதுமானது தான் இந்த தமிழுக்கு அப்புறம் நூறு கேள்விகள் தமிழில் இருபத்தஞ்சு கேள்விகள் கணக்கில் அப்படின்னு நம்ம வந்து அழைச்சு சொல்லலாம் அப்போ தமிழும் இந்த கணக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு ஜிஎஸ்சில் சில இது இருக்கு ரெண்டு மூணு தான் இருக்குது அதை சொன்னிங்கனால் போதும் நூற்றம்பது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் நூற்றம்பது மார்க் கிடையாது அப்போ டோட்டலாக வந்து நமக்கு இரநூறு கொஸ்டின்ஸுங்க சரிங்களா மூணு மணி நேரம் பறித்து எழுதுவீங்க முந்நூறு மதிப்பெண்களுக்கு பறிச்சு எழுதுவீங்க மினிமம் பாஸ் மார்க்கு தொண்ணூறுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த தொண்ணூறு மார்க்கெலாம் கன்சிடர் கன்சிடரே பண்ணக்கூடாது உங்களுடைய ஏம் என்னவாக இருக்குன்னா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ப்ளஸ்ஸுன்னு இருக்கணும் அப்படின்னா தான் ஒன் செவன்ட்டி ப்ளஸ்லாம் எடுக்க முடியும் சரிங்களா சரி இது வந்து நமக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து நம்ம சிலபஸ் கையில் வச்சுருக்கோம் நீங்கள் சிலபஸ் எல்லாமே கையில் எடுத்து வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு என்னது இருக்குது உங்களுக்கு தமிழ் இருக்குது தமிழ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நூறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த நூறு கொஸ்டின்ஸ் எப்படிங்க கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சிலபஸைய மூணு மூணு பிரிக்கிறாங்க மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க பகுதி ஆனா ஆவனா ஈனா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதிகள் அப்படிங்கிறது இந்த தமிழ் சிலபஸில் இருக்கு பகுதி ஆனால என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் இருக்கும் பகுதி ஆவனால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதி ஆவனால இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யுள் இதுவே பகுதி ஈனால அவங்களுக்கு என்ன இருக்கும்னா தமிழ் அறிஞர்களும் அவர்களது துண்டுகளும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா பகுதி ஆனானா இலக்கணம் பகுதி ஆவனானா செய்யுள் பகுதி ஈனானா ஒரே நடை நான் இப்போ இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா இது தெரியாதவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அதனால் மொத்தமாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா பகுதி ஈனானா ஒரே நடை அப்போது உங்களுடைய நோட்ஸ்லேயே நீங்கள் ஒரு பள்ளி புத்தகம் எடுத்து படிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து தமிழ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து உடனே செய்யுள் இருக்கும் அதன் பிறகு உரைநடை இருக்கும் அந்த இயல் முடிவில் உங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு ப செய்யுள் பகுதி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு தமிழ் சிலபஸில் எதில் வரும் பகுதி ஆவனால வரும் இலக்கணம் எதில் வரும் பகுதி ஆனால வரும் உரைநடை இதில் வரும் பகுதி ஈனால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து நோட்ஸ் எடுக்கும்போது இதாக இருக்கும் சரி இந்த பகுதி ஆனால் இருக்கக்கூடிய இலக்கணம் இந்த இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியர்களும் இதுக்கு ஒரு நான் உங்களுக்கு லைவாக எக்ஸாம்பிள் காமிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த சிலபஸில் ஃபஸ்ட் டாபிக் என்னது பொருத்துதல் நூலும் நூலாசிரியர்களும் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இப்போ பாருங்கள் இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டின் சரிங்களா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பட்டியல் ஒன்றில் உள்ள தமிழ் ஆளுமைகளின் புனைப்பெயர்களே பட்டியல் ரெண்டில் உள்ள அவர்களது இயற்பெயர்களோடு பொறுத்துக உரிய விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் ஒன் பட்டியல் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் நூல் ஆசிரியர்கள் இருப்பாங்க இப்போ திருக்குற திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர்னா அந்த திருவள்ளுவருடைய பு இங்கே என்னது பேர்களை எல்லாமே ஒரு சைடும் அவருடைய இயற்பெயர் எல்லாமே ஒரு சைடும் கொடுத்து இதை பொறுத்துக அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ அந்த ஒன்றாவது சில அந்த ஒன்றாவது தலைப்பு என்னது பொறுத்துக நூலும் நூலாசிரியர்களும் அதன் பிறகு எப்படி நமக்கு கேட்கலாம் சரிங்களா இதுவும் உங்களுக்கு சிலபஸில் ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக காட்டியிருக்கேன் இப்போ புதுமை பித்தன் அப்படின்னு இருக்கு அப்போ புதுமை பித்தன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறது தான் புதுமை பித்தன் அவர்களுடைய இயற்பெயர் ஈரோடு தமிழின்பன் அவருடைய இயற்பெயர் செகதீசன் அப்படின்னு சொல்லுவோம் வாணிதாசன் வாணிதாசன் எத்திராசு கண்ணதாசன் முத்தையா ஸோ இதில் ஏதாவது ரெண்டுது தெரிஞ்சாலே நீங்கள் லுக்கில் அடிச்சிடலாம் ஸோ எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா ஸோ ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசி எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த தலைப்பு பார்ப்போம் அடுத்த தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தொடர்பும் தொடர்பும் அறிதல் தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் யார் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருவாங்க அந்த குறி அந்த வரிகள் கொடுத்துட்டு இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னு நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இருக்கு இல்லையா ஸோ அதை எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஒரு அடைமொழியை கொடுத்துருவாங்க ஒரு அடைமொழி கொடுத்துட்டு ஒரு இப்போ திரு திருக்குறள் இருக்குது அப்போ திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு நூல் பேர்கள் இருக்கு இல்லையா நம்ம முப்பால் வேதம் அப்படின்னு நிறைய சொல்கிற இல்லையா அப்படி ஒரு பேரை கொடுத்துட்டு இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பாருங்க இது ஒரு டிஎன்பிசி தான் இப்போ நாலடி நானூறு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க நாலடி நானூறு என்ன குறிக்கப்படும் நூல் எது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இங்கே நானூறு நாலடி நானூறு அப்படிங்கிறது என்னது அடைமொழி சரிங்களா ஏதோ ஒரு நூலினுடைய அடைமொழி தான் இந்த நாலடி நானூறு அப்படிங்கிறது அப்போ அந்த நாலடி நானூறு என்னை குறிக்கப்படும் நூல் எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்வி கட்சிருக்காங்க அப்போ என்னென்னா நாலடியார் நீங்கள் நாலடியாரை படிச்சிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க இந்த நாலடியார் நாலடி நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் திராவிட வேதம் என்று குறிக்கக்கூடிய நூல் எது திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவெம்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்னா திராவிட வேதம் என்று குறிக்கக்கூடிய நூல் என்னென்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த திராவிட வேதமே எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே இங்கே பொருந்தாதான் இனையே காண்க அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இது இது கேட்டிருக்க மாட்டாங்க ஆ செஞ்சாற்று படை என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னா முல்லைப்பாற்று இப்படி ஒவ்வொரு ஒரு நூல் இருக்கும் அந்த நூலுக்கு இருக்கக்கூடிய அடைமொழியினால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த டைப் உங்களுக்கு எப்படி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்த்துடலாம் அடுத்த டாபிக் பாருங்கள் பிரித்தெழுதுக அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பிரித்தெழுதுக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இதே பிரித்தெழுதுக சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் ஓகேங்களா நாலடியார் ஓகேங்களா நாலடியார் பிரித்தெழுதுக இப்படி நமக்கு கொடுப்பாங்க அதன் பிறகு ஸோ இப்படி ஒரு ஏதாவது ஒரு வாக்கியங்கள் கொடுத்து இதை பிரித்தெழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இறுதி பிரித்து எழுதுக அக்ரி நே பிரித்தெழுதுக ஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதணும் அதே போல் நாலாவது இருக்கிறது எரி எதிர்ச்சொல்லை தேர்தல் எடுத்து எழுதுக நமக்கு ஆப்போசிட் மீனிங் இருக்கிறத நம்ம எதிர்ச்சொல்லையை படித்து எழுதணும் இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் செய்யல் படிக்கும்போது கீழே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அடுத்து இலக்கண குறிப்பு இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு பிரித்தெழுதுக அதன் பிறகு எதிர்ச்சொல்லை சேர்த்தெழுதுகு இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய பட்சத்தில் இது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ பொருந்தாத சொல்லை கண்டறிக இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு மூன்று நான்கு வாக்கியங்கள் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ஏ இறுதிணை மூன்றாவது அக்ரினே அடுத்தது இர ஃபஸ்ட்டு இருதிணை இரண்டாவது அக்ரினே மூன்றாவது பாகற்காய் அப்படின்னு நமக்கு கொடுத்துறாங்க அப்போ நமக்கு தெரியும் இறுதினை இறுதினை தெரியும் அக்ரினே தெரியும் ஸோ பாகற்காய் அப்படிங்கறது வேகம் வேற மாதிரி இருக்கா அப்போ பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுத அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பிழை திருத்தம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க சந்திப்பிழையை நிற்கிறது ஒருமை பன்மை இல்லாமல் நீக்கிறது மரபு பிழைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் குயில் கத்தும் கா கா கரையும் அப்படின்று இருக்கு இல்லையா காகம் கரையும் கிளிக்கிச்சிடும் அப்படின் இருக்கு இல்லையா குயில் கூவும் மயில் வந்து அகவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மரபு பிள்ளைகளை நீக்கி நமக்கு சரியான அந்த தமிழ் சொல்ல நம்ம எழுதணும் சொற்களை நீக்கி எழுதணும் பிறமொழி சொற்கள் இல்லாமல் எழுதணும் கமலம் அப்படின்னா என்ன சரிங்களா ஸோ அப்போ வடமொழி சொற்களை நீக்கி எழுதணும் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு தெளிவாக இருக்குது ஒவ்வொரு வகுப்புகள் நடக்கும்போது நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுறது ஒளி வேறுபாடறிந்து பொருளை அறிகிறது ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் வேர் சொல்லை தேர்வு செய்தல் இப்போ படித்தான் அப்படின்னா இதனுடைய வேர்ச்சொல் என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்படி வேர்ச்சொல்லை கண்டறிதல் அது ஒரு இது மாதிரி அடுத்ததாக பதினொன்று வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையம் பெயர் இது எல்லாமே தொழிற்பெயர் இதெல்லாம் உருவாக்குறது இப்போ படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் கொடுத்தோம்னா அதனுடைய வினைமுற்று என்ன வினையச்சம் என்ன வினையாளனையம் பெயர் என்ன தொழிற்பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நான் சொன்ன இந்த படி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கீழே என்ன பண்ணலாம் இதனுடைய எல்லா விஷயங்களையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதன் பிறகு அகர வரிசைப்படி சொற்களை சீர்படுத்துறது இப்போது அந்த வரிசையில்லையோ அந்த தமிழ் வரிசைப்படி நமக்கு அகர வரிசையில் சொற்களை கரெக்டாக எழுதுறது அது ரொம்ப முக்கியம் அதில் தான் இங்கே நிறைய கேர்லஸ் மிஸ்டேக் வரும் அதை பார்த்து பண்ணிக்கணும் ஓகேங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடுதல் ஆக்குதல் அதன் பிறகு பெயர் சொல்லின் வகையறிதல் இலக்கண குறிப்பிடுதல் உங்களுக்கு நீங்கள் இலக்கணம் படிக்கும்போதே இல்லைன்னா ஒவ்வொரு செயல் படிக்கும்போதே செயலுக்கு கீழே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இலக்கண குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது விடை கொடுத்துட்டு இதுக்கான வினா க எது அப்படி நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதில் கேட்பாங்க அதுவும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுவும் நமக்கு ரொம்ப இதெல்லாம் இலக்கண வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் தன்வினை பிறவினை செய்வினை சேப்பாட்டு வினை இது புறம் இலக்கணங்கள் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை எழுது அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளுக்கு ஒரு ஓமைய இருக்கும் அந்த ஊமையை சொல்லி இந்த ஓமைனால் எந்த பொருளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு கேட்பாங்க எதுகை மோனை இய்பு கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த எதுகை மோனை ஏய்பையும் உங்களுக்கு எதில் அதிகமாக கேட்பாங்கன்னா திருக்குறளில் கேட்பாங்க ஓகேங்களா தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூர் அறிவு அறிவு அப்படின்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு குரல் கொடுத்துட்டு இதில் எதுகை என்ன மோனை என்ன ஏய்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா அதை நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது பிறகு பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்றாவது தலைப்பு கொடுத்துருக்காங்க அது பழமொழிகள் அப்படிங்கிறது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் இந்த குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் டூ சிலபஸில் ஆட் பண்ண தான் இந்த பழமொழிகள் இந்த பழமொழிகளுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போய் படிக்க வேணாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது பழைய புத்தகத்துலேயும் இருக்கும் புது புத்தகத்துலேயும் இருக்குது புது புத்தகத்தில் செவன்த்தில் இருக்குது நான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஒரு ஒரு சின்ன பையன் போயிட்ருப்பான் அப்படியே அதை பற்றி பழமொழிகளாக வரும் சரிங்களா அந்த சாப்டர் நம்ம படிச்சுக்கணும் ஸோ பழமொழிகள் இதுதான் உங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் எப்படியுமே என்னென்னா ஒரு நூறு கேள்வி இருக்குதுன்னா ஒரு எக்ஸாமில் நமக்கு இலக்கணத்தில் அதிக கேள்விகள் வரும் ஒரே எக்ஸாமில் இலக்கியத்தில் அதிக கேள்விகள் இருக்கும் இன்னொரு எக்ஸாமில் ஒரே நடையில் அதிக கேள்விகள் வரும் ஸோ இந்த பகுதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் படிக்க முடியாது எல்லா பகுதிகளும் தமிழில் முக்கியம் தமிழே முக்கியம் சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது இலக்கியம் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னன்னா இலக்கியம் இலக்கியம் செய்யுள் சரிங்களா ஸோ இலக்கியம் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு எளிமையாக இருக்கும் ஸோ இலக்கண இலக்கணம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுதான் ரொம்ப ஈஸி ஒரு மேக்ஸ் மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ஈஸி ஸோ இலக்கியம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் இது எல்லாமே கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு இருபத்தஞ்சி அதிகாரம் அவங்களை கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பார்க்கணும் ஆனால் இருபத்தஞ்சு அதிகாரம் இல்லாமல் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய எல்லா திருக்குறள்ஸுமே நம்ம பார்த்துக்கணும் ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க இந்த திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதை வந்து நமக்கு இலக்கணத்துக்கு போகும் சரிங்களா அதை நம்ம பார்த்துக்கணும் இந்த திருக்குறளில் இருக்க இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகளில் மேற்கோள் மேற்கொள்ளும் கொடுப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஸோ இந்த மேற்கோள் குடிக்கப்படும் மூலம் என்ன இந்த திருக்குறளை பொறுத்து நமக்கு நிறைய கேள்விகள் வரும் ஸோ அதுக்கு நம்ம தயாராகணும் நம்ம நம்ம சேனல்லையே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் வந்து பிறகு ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் திருக்குறள் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து நான் என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நோ ஒரு வகுப்புகள் ரெண்டு வகுப்பாக இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் செக் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது அறநூல்கள் அப்படின் இருக்கும் அதில் நாலடியாக நான் மணிக்கடிகை இது எல்லாமே வரும் சரிங்களா ஸோ எல்லாமே நம்ம என்ன போணும் படிக்கணும் அந்த நாலடியாக நான் மணிக்கு அடிக்கே பழம் பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இது ஸ்கூல் புக்கில் ஒரு டவுட் வரும் அப்போ நான் நியூ புக்கில் இருக்கிறது மட்டும் படிக்கட்டுமா அப்படின்னா நியூ புக்கில் இருக்கிறதையும் படிங்க ஆனால் இப்போது நான் திருக்குறள்னு எடுத்துகிட்டனா திருக்குறள் கூட வேணாம் திருக்குறள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கிறது பொதுதானே ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு இது கேட்குறாங்க நாலடியார் அப்படின்னா பாடல் வரிகள் உங்களுக்கு புதுப்புக்கில் ஒரு பாடல் வரிகள் மனப்பாட வரிகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா புதுப்புக்கும் பழைய கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க ஆனால் ரெண்டுமே கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா பெஸ்ட்டு சரிங்களா அப்போது இரண்டு புத்தகங்களையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் கம்பராமாயணம் ராவண காவியம் இந்த ராவண காவியம்லாம் இப்போது இந்த லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் அந்த இந்த சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ராவண காவியம் நைன்த்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும் கம்பராமாயணம் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூல் புக்லேயும் பார்த்துட்டு புது புத்தத்துலேயும் பார்த்துட்டு பழைய புத்தகத்துலேயும் பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டுலேயும் மனப்பாட பாடல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த மனப்பாட பாடல் வரிகள் என்ன என்னன்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா நாலு வரி கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வரி கொடுத்துட்டு கடைசி ரெண்டு வரி என்ன அப்படிங்கிறது நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு வரிகள் இல்லாமல் கடைசி ரெண்டு வரிகளை கொடுத்துட்டு முதலில் இருக்கக்கூடிய ரெண்டு வரிகள் என்ன அப்படிங்கிறது நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் கம்பராமாயணம் அப்படின்னா கம்பராமாயணம் கம் உங்களுக்கு இதில் பே ஏன் கம்பராமாயணம் அப்படின்னு பேர் வந்துச்சு பேருக்கான காரணம் என்ன கம்பராமாயணத்தினுடைய நூல் குறிப்பு படிச்சுக்கணும் அதனுடைய ஆசிரியர் குறிப்பு படிச்சுக்கணும் கம்பராமாயணம் வடமொழியில் யார் எழுதுனா அப்படிங்கிறத பற்றி படிக்கணும் கம்பர் இந்த கம்பராமாயணத்துக்கு இட்ட பெயர் என்ன அப்படிங்கிறத படிக்கணும் ஸோ எல்லாமே நம்ம வந்து என்ன படிச்சுக்கணும் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லாமே என்னென்ன எது அப்படின்னு படிக்கணும் நான் வந்து தனித்தனி வகுப்புகள் தமிழுக்கு அப்படின்னா கம்பராமாயணம் நான் ஸ்கூல் புக்கில் பழைய புக்கும் புது புக்கையும் கம்பெண்ட் பண்ணி கிளாஸ் எடுப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புறநானூறு அகநானூறு இதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி புது புக்கு பழைய புக்கு இதில் நான் என்னுடைய தமிழ் நோட்ஸ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் புறநானூறுன்னு சொன்னதுனால ஒரு ப்ரீ ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் வச்சு ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் கூற்று ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க கடலுள் மாய்ந்த வழுதி என்ற புலவர் கடச்செலவு ஒன்றில் இறந்து போனவர் அப்படின்னு நமக்கு வருது சரிங்களா அப்போது ரெண்டாவது கூற்று இரண்டு என்ன கொடுத்துருக்காங்க இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் ஏற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது இது ரெண்டுமே சரி கூற்று இரண்டும் சரி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ கூற்று இரண்டும் சரிதானா அப்படின்னா தெரி நமக்கு கூற்று ரெண்டும் சரி அப்படிங்கிறத சரி நம்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த புறநானூற்றை நம்ம படிச்சிருக்கணும் அப்போது இந்த கேள்வி அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்ஸில் அப்படியே ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்ததாக தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நானூறு அப்படின்னா ஸோ இந்த கேள்விகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எங்கே வருது ஸ்கூல் புக்கில் புது புத்தகத்துலேருந்து இது கேட்டிருக்காங்க அப்போ புது புத்தகத்தில் நேராக நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு போகணும் இல்லையா ஆசிரியர் குறிப்பு வந்தாச்சு கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழுதி பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பேரில் பலர் இருந்தாங்க ஆனால் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தினால்தான் அந்த கால மக்கள் இவரை இளம்பெருவழுதி அப்படின்னு சொன்னாங்க இவர் ஒரு கடற்பயணம் போனதாகவும் கடற்பயணம் பயணத்தில் இறந்து போனதாகவும் இருந்ததுனால இவரை கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பிற்காலத்தால் அழைக்கப்படுகிறார்கள் அப்போ நீங்கள் இந்த ஆசிரியர் குறிப்பு படித்தாத்தான் நமக்கு மேலே கேட்ட அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார் முடிஞ்சிச்சா ஸோ நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கட்டு அந்த புறநானூறுக்கு அந்த நான் எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கணும் எடுத்திருக்கேன் ஏன் நோட்ஸை காட்டனு இல்லையா இது இப்போ காட்டுறேன் ஸோ என்னுடைய நோட்ஸு சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயிலே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நானே உங்களுக்கு கொடுத்துட்டேன் எட்டு தொகை பதினேழு மேன்கலக்கு நூல்களில் எட்டு தொகை நூல்களை மொத்தமாக நான் எழுதி வச்சுட்டேன் சரிங்களா ஸோ நச்சினை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்று பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு கலித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன் இதில் ஷார்ட் கட்ஸ் என்னுடைய நோட்ஸில் எப்போயுமே கொஞ்சம் ஷார்ட் கட்ஸும் இருக்கும் ஸோ அப்போ நச்சினைன்னு எடுத்துகிட்டேன்னா அதனுடைய சிறப்பு பேர் என்ன அப்படிங்கிறது நான் எழுதிடுவேன் நச்சினை அப்படிங்கிறது நல் அப்படின்னு தொகுப்பித்தவர் யார் தொகுத்தவர் யார் ஓகேங்களா ஸோ எத்தனை பாடல் வரிகள் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அதன் பக்கத்தில் ஒரு ஷார்ட் நான் போட்டுக்கிறேன் சரிங்களா அப்போ குறுந்தொகைனா அதுக்கு என்ன சிறப்பு பெயர் தொகுத்தவர் வந்து அதுக்கு இருக்காங்களா இல்லை அப்போ ஒரு போடு அப்புறம் வந்து தொகுப்பித்தவர் இல்லை தொகுத்தவர் பூரி இருக்காங்க அப்போ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்ன குருமா இல்லாத பூரி அப்படி நம்ம போட்டுக்கிறது சரிங்களா குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பூரிக்கும் அப்போ குருமா இல்லாத பூரி அப்படிங்கிற மாதிரி நூறு சிறப்பு பேர் இருக்கா இல்லை அப்போ தொகுப்பித்தவர் யாரு யானை கட்டுஞ்சை மாந்தர் இரும்பொறை இது வந்து சேரமன்னன் தொகுத்தவர் யாரு கூடலூர் கிளார் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அப்போ பத்து ஒத்த பதிற்று பத்து பரிபாடல் ஓங்கு பதிபாடல் அகநானூருக்கு வந்து இன்னொரு பெயர் நெடுந்தொகை இது வந்து ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் இது வந்து தொகுப்பித்தவர் யார் வந்து உக்கிர பெருவழுதி பாண்டியன் தொகுத்தவர் உறுத்துற சண்மனார் இதுக்கு வந்து அகம் உக்குரமாக உறுத்துது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு சரிங்களா அப்போது நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கிறோம் இப்போ நம்ம தனியாக நச்சினை மட்டும் படிச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும் அப்போ அந்த எட்டு தொகை நூல்களுக்குமே நம்ம படிக்கும் போது ரொம்ப பெருசாக தெரியும் இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் போட்டாச்சு இந்த பாக்ஸை படிச்சிட்டோம்னா எட்டு தொகை நூல்கள் கம்ப்ளீட்டட் ஸோ இப்படி தான் நீங்கள் நோட்ஸும் எடுக்கணும் சரிங்களா நோட்ஸ் டேக்கிங் இப்போயே வந்துருச்சு சரி இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் இது எல்லாத்துக்குமே நான் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது என்னுடைய நோட்ஸ் எடுத்து காட்டுறேன் சரிங்களா அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கணும் இப்போ குற்றால குருவறிஞ்சி கலிங்கத்து பரணி முத்துள்ளாயிரம் தமிழ் வீடு தூது நந்தி கிளமகம் முக்கூடற் பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி தமிழ் ஸோ ராஜராஜன் சோழன் உலா இது எல்லாமே என்ன இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் பழைய புக்கில் இருக்குது புது புத்தத்துலேயே இருக்குது ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் இப்படி படிக்க போகிறீங்க முடிஞ்சு இந்த இப்போ நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இப்போ சித்தர் பாடல்கள்லேருந்து நமக்கு கேள்விகள் கேட்டுருக்காங்க வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் சித் யார் எந்த சித்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேட்பாங்க பாம்பாட்டி சித்தர் கடுவலி சித்தர் சரிங்களா ஸோ இருக்கும் அதுவும் ஒரு ரெண்டு பாடத்தில் மட்டும்தான் சித்தர்களை பற்றி இருக்கும் அதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதி எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான பகுதி என்னென்னா ஈனா இலக்கியம் சாரி நடை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இப்போது இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அப்படின் இருந்தாருன்னா பாரதியார் எந்தெந்த ஸ்கூல் புக்கெலாம் இருக்கார் அதை நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு தமிழ் கிளாஸ் நடக்கும்போது நான் சொல்லுவேன் புது புக்கில் எங்கே இருக்காரு பழைய புத்தகத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவேன் சரிங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனலில் அப்படியே போவாங்க பிளேலிஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் புது தமிழ் இருக்கும் தமிழில் போனீங்கன்னா இப்போ பாரதியார்ன்னு இருந்தானா அவரை வந்து புது புத்தகத்தில் எங்கேயே கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில் எங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே கமெண்ட் பண்ணி நான் கிளாஸஸ் எடுத்து முடிச்சுட்டேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படி நம்ம எடுத்து படிக்கணும் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் மரபு கவிதை ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பகுதியும் படிக்கணும் இப்போ புதுசாக இந்த பகுதியில் ஒன்று சேர்த்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் நூலகம் பற்றிய செய்திகள்னால் நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி கேட்பாங்க முதல் தளம் எதுக்கு ரெண்டாவது தளம் எதுக்கு மூன்றாவது தளம் எது நான்காவது தளம் ஐந்தாவது தளம் ஆறாவது தளம் ஏழாவது தளம் இந்த ஏழு தளங்களில் எந்தெந்த புத்தகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ நூலகத்தை பற்றி படிக்கணும் தமிழகத்திலே மிக பழமையான ஒரு நூலகம் எது இந்தியாவிலே மிக பழமையான நூலகம் எது இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் எது உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எது உலகிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்போ வந்து ஊபேசா நூலகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இப்படி சில பொறுத்துகளில் இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போ நமக்கு புதுசாக ஆடான ஒரு தலைப்பு என்னென்னா நூலகம் ஸோ அப்போ நூலகத்துக்கு எங்கெங்கே எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இது நினைக்கணும் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு தமிழை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சமாக தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் கிளாஸஸ் நடத்தும் போது ஒவ்வொரு டாபிக் வயசாக நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக பொது அறிவு இதுவும் நமக்கு பத்தாம் வகுப்பு தரம் தான் பத்தாம் வகுப்பு தரம்னா நம்ம பத்தாம் வகுப்பு தரம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கிடையாது பன்னாம் வகுப்பு நமக்கு படிக்கணும் ஸோ பொது அறிவிகள் நிறைய பேருக்கு பிடிக்காத பகுதி என்னென்னா இந்த சயின்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன வேணாலும் படிங்க படிக்காமல் இருங்க இந்த ஃபிசிக்ஸில் முக்கியமாக நான் படிங்க அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்கள் சிலபஸ் டாப்பிக்கில் முக்கியமாக இதை படிச்சுருங்க அப்படின்னு நான் சொல்கிற இல்லையா அதை மட்டும் படிச்சுருங்க ஓகேங்களா இந்த ஒளி ஒளி வெப்பம் ஒளி ஒளி வெப்பம் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு மொத்தமே மூணு ஒரு நாலு பகுதியாக இருக்குது ஸோ நமக்கு வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜியில் பாட்னி சுவாலஜியை நம்ம தனிம தனியாக பிரிச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஓவரே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் வந்து பாட்னி சுவாலஜின் இருக்குது நீங்கள் எது படித்தாலும் படிக்காமல் இருங்க ஆனால் சுவாலஜி கண்டிப்பாக படிச்சுருங்க சரிங்களா அதே போல் இந்த கெமிஸ்ட்ரியும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் ஓகேங்களா ஃபிசிக்ஸில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தா போதும் இப்போ பாருங்கள் இப்போ பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவிலின் அளவீடுகள் இதெல்லாம் இருக்குது இருக்கட்டும் சரிங்களா ஸோ இந்த அன்றாட வ இந்த பாருங்கள் மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த மின்னியல் ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா பயன்பாடுகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் பயன்பாடுகள் ரிலேட்டடாக உங்களுக்கு எங்கேலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை பார்த்துக்கணும் மின்காந்த அலை இருக்குது மின்காந்த அலையின் பயன்பாடுகள் என்ன சரிங்களா ஸோ சில பயன்பாடுகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை நீங்கள் படித்து வச்சுக்கிறணும் அடுத்ததாக கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் மொத்தமே ஒரு பதிமூணு சாப்டர் படித்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சிலபஸே முடிஞ்சிடும் அது என்னென்ன அப்படிங்கிறது நான் வீடியோலாம் கொடுத்துருக்கேன் அகைன் அவங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் சொல்லுவேன் சரிங்களா ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமிலங்களும் சேர்மங்கள் அமிலம் காரம் உப்பு இருக்குது இல்லையா இந்த இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்துடும் ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் நைன்த்தில் உங்களுக்கு இருக்குது டென்த்தில் இருக்குது தெளிவாக படிச்சுக்கலாம் அமிலம் காரம் உப்பு இது இல்லாமல் கொஸ்டின்ஸே இருக்காது அமிலம்னா என்ன காரம்னா என்ன அமிலத்தினுடைய பயன்பாடு அமிலம் அதனுடைய செலவு என்ன காரத்தினுடைய பிஹெச் செலவு என்ன அந்த வாய்ப்பாடு இருக்கும் அந்த வாய்ப்பாடை பயன்படு எடுத்துக்கோங்க உப்புனா என்ன இதெல்லாம் ஓகே முடிஞ்சி அடுத்ததாக இந்த கெமிஸ்ட்ரியிலேயே பாரிஸ் சாந்து கேட்பாங்க பாரிஸ் சாந்தினுடைய வாய்ப்பாடு என்ன சிப்சம் சிப்ஸத்தினுடைய வாய்ப்பாடு என்ன எப்சம் உப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அதனுடைய வாய்ப்பாடு என்ன அல்லது அந்த வாய்ப்பாடு கொடுத்துட்டு இந்த வாய்ப்பாடு கீழே இருக்கிறதுல ஜிப்ஸத்தினுடைய வாய்ப்பாடா எப்ச உப்பினுடைய வாய்ப்பாடா பாரிசந்தா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் என்ன செய்ய பயன்படுகிறது சமையல் சோடா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் கார்பன் அது இப்படி மாதிரி கேட்பாங்க சுட்ட சுண்ணாம்பு அதனுடைய வேதி பெயர் என்ன இது எங்கு பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா சமையல் சோடா சமையல் சோடாவினினுடைய வேதி பெயர் என்ன அந்த வாய்ப்பாடு இருக்கும் அந்த வாய்ப்பாடு என்ன இது எங்கே பயன்படுத்தப்படுகிறது இது மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் கெமிஸ்ட்ரியில் அடுத்ததாக நம்ம சுவாலஜி பயாலஜிக்குவாங்க பயாலஜியில் பாட்னி சுவாலஜின்னு இருக்கும் இதில் நான் ஃபஸ்ட்டு சுவாலஜி சொல்லிடுறேன் சுவாலஜியில் ரொம்ப சிம்பிள் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ்லேயே ஃபஸ்ட்டு டுவெல்த்து புக்லேயே இருக்கும் அனாட்டமி படிப்பங்க இல்லையா அதில் மாதவிடாய் சுழற்சி அதில் இருக்கக்கூடிய ஐந்து நிலைகளை படிச்சுக்கோங்க ஐந்து நிலைகள்லேருந்து கண்டிப்பாக ஒன்று ஏதாவது ஒன்று வந்துடும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாசக்டமி டியூபக்டமி அப்படின்ட்டுருக்கு இல்லையா கருத்தடை சாதனங்கள் அதை பார்த்து வச்சுக்கணும் முடிஞ்சா அதன் பிறகு நோய்கள் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது இந்த நோய்கள் அப்படிங்கக்கூடிய இருந்து பாக்டீரியாவால் என்ன நோய்கள் ஏற்படுது மனிதனுக்கு பூஞ்சினால் என்ன நோய்கள் ஏற்படுது வைரஸ்னால் என்ன நோய் ஏற்படுது இப்போது வந்து சளி சாதாரண சளி இதற்கு காரணமான வைரஸ் என்ன ரைனோ வைரஸ் சொல்லணும் நம்ம சரிங்களா அப்போ இப்படி கேட்பாங்க எய்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் எய்ட்ஸ் எய்ட்ஸினுடைய ஃபார்ம் என்ன எய்ட்ஸ் எப்போது கண்டறியப்பட்டது அதற்கான தடுப்பு முறைகள் என்ன எலைசானா என்ன எலைசாங்கிறது அது இதில் ஒரு வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை எலைசானா என்ன எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போது இந்த எய்ட்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ புற்றுநோயிலேருந்து இப்போ ரீசண்டாக கேட்குறாங்க ஸோ புற்றுநோய்க்கு தே புற்றுநோய்க்கு உருவாக்கக்கூடிய வைரஸினுடைய பேர் என்ன அது என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ நோய்கள் நோய் நோய் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக ஊட்டச்சத்துகள் உடைய தலைப்பு ரொம்ப முக்கியம் ஊட்டச்சத்து அது ரொம்ப முக்கியம் அந்த ஊட்டச்சத்துக்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இந்த விட்டமின்கள் தாது உப்புகள் அப்படின்னு நம்ம பிடிப்போம் விட்டமின் குறைபாட்டு நோய்கள்னா என்ன வைட்டமின் ஏ குறைபாட்டினாலும் என்ன நோய் வைட்டமின் பி குறைபாட்டினாலும் என்ன நோய் வைட்டமின் பின்னு வந்தால் பியில் இருக்கக்கூடிய சப் இது எல்லாமே வந்துடும் பி ஒன்னா என்ன பி டூனா என்ன பி ட்வெல்னா என்ன பி சிக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வரணும் அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில பேர்கள் இருக்குது அதுனால் என்ன அப்போ விட்டமின் பினால் அந்த பியில் இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங்ஸ் அது எல்லாமே பார்த்து முடிச்சிடணும் விட்டமின் சினால் என்ன விட்டமின் சினால் ஏற்படக்கூடிய நோயின் பேர் என்ன ஸ்கர்வி விட்டமின் டினால் என்ன விட்டமின் டீனால் ஏற்படக்கூடிய நோய்கள் விட்டமின் இ விட்டமின் இனால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அதன் மாதிரி விட்டமின் கே ஸோ இப்படி என்னென்ன நோய்கள் விட்டமின்கள் அதனுடைய குறைபாட்டு நோய்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் அதன் பிறகு குழந்தைகளில் என்ன நோய் ஏற்படுது புரத குறைபாட்டெல்லாம் குழந்தைகளில் என்ன நோய் ஏற்படுது ஏக்கர் மராஸ்மஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஏக்கர் மராஸ்மஸ் காசியேக்கர்னால் என்ன குழந்தை வந்து கொஞ்சம் சத்து வயிறு உப்பிசமாக இருக்கும் மராஸ்மஸ்னால் என்னது கைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஊ இதாக இருக்கும் ஒல்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா அப்போ வாசியக்கரணன் என்ன மராஸ் மசாலா என்ன பெரியவர்களில் விட்டமின் குறைபாட்டு நோய்களால் என்ன ஏற்படுது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா இது வந்து சுவாலஜி அதே போல் சுற்றுப்புற சூழ்நிலையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த உடல் மாற்ற அறிவிச்ச இச்சுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜீனோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இது இதெல்லாமே உங்களுக்கு வகுப்புகளை நான் சொல்கிறேன் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு சயின்ஸுக்கு நான் வேட்டர் ஸ்டடி தான் கொடுப்பேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் சயின்ஸை நான் இப்போ சொன்ன இந்த டாப்பிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொடுத்து படிக்கணும் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இப்போது ஜனவரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லேருந்து இப்போ இருக்க வரக்கூடிய கரண்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ ஜூன்லேருந்து படிக்க முடியல அப்படின்னா இந்த இருந்து என்ன பண்ணுங்கள் குரூப் ஓர்க்கு கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரபியில் பாருங்கள் புவி அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை காலநிலை நீர்வளங்கள் இது இருக்கா இதிலிருந்து அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக் ஃபுல்லாமே உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியாகிரஃபியில் டென்த்து ஜாகில் இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாடங்கள் தான் இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஓகேங்களா ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நாலு சாப்டரை படிச்சிட்டிங்கன்னா இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங் ஃபுல்லாக ரெண்டாவது போக்குவரத்து தகவல் தொடர்புன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்கு டென்த்து சோசிய சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சாப்டர் போக்குவரத்து தகவல் தொடர்பு மக்கள் தொகைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபிஃப்த் சாப்டர் படிக்கணும் ஃபிஃப்த் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது சரிங்களா நான் கூட அதுக்கெல்லாம் க்ளாஸ் எடுத்து வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இதுவும் இந்த ஃபிஃப்த் சாப்டரில் இருக்குது முடிஞ்சா இதுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய செவன்த் சாப்டரும் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய லெவன்த்து சாப்டரும் படிச்சிக்கோங்க அதன் பிறகு பேரிடர் பேரிடர் மேலாண்மை இதுவும் நமக்கு என்ன இருக்குது நைன்த் புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது அதன் பிறகு லெவன்த்து ஜியாகிரஃபியில் இருக்குது இந்த பேரிடர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பேரிடர்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஜியாகிரஃபின்னா டென்த் ஜியாகிரஃபியை படித்தாலே முடிஞ்சு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ளஸ் இந்த பேரிடருக்கு மட்டும் நீங்கள் நைன்த் படிக்கணும் முடிஞ்சா அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு ஹிஸ்ட்ரி ஸோ டாபிக் என்னன்னு பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் அப்போ சிந்து சமோலி நாகரிகத்துக்குலாம் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் தெரியுமா சிக்ஸ்த்தில் படிக்கணும் நைன்த்தில் படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரி இருக்கும் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஒரு சில ஒரு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்திலருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சில சிந்து சமொழி நாகரிகத்துக்கு படிக்கணும் அதன் பிறகு டுவெல்த் எத்திக்ஸ் படிக்கணும் சரிங்களா அப்போ சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த்து இப்படி நாலு சாப்டர் நாலு புத்தகங்கள்லேருந்து நீங்கள் எடுத்து சிந்து சமலி நாகரீகத்துக்கு படிக்கணும் அதை எல்லாமே கம்பைன் பண்ணி நான் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் குப்தர்களும் இதே போல தான் நீங்கள் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து தில்லி சுல்தான்கள் செவன்த்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லெவன்த்து முலாயர் முகலாயர்கள் செவன்த்து லெவன்த்து மராத்தியர்கள் உங்களுக்கு எயித்து லெவன்த்து தென்னிந்திய வரலாறு இதே தான் சரிங்களா ஸோ தென்னிந்திய வரலாறு இது எல்லாமே உங்களுக்கு செவன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது இந்திய பண்பாட்டின் இயற்பிகள் வெற்றுமையில் ஒற்றுமை இது டுவெல்த் எத்திக்ஸ் புத்தகம் அப்படின்னு இருக்கும் அறவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துக்கணும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ இதில் இதெல்லாம் இருக்கா என்னமோ இல்லையோ இந்த இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் நமக்கு சிலபஸே இதிலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இது இதுக்கு ஹேண்ட் ரைட்டன் வேணும் அப்படின்னா சிந்து சமொழி நாகரீகத்திலேருந்து தென்னிந்திய வரலாறு வரைக்கும் ஹேண்ட் ஹேண்ட்ரைட்டன் நோட்ஸ் இருக்குது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இந்திய ஆட்சியல் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து தான் நமக்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க இந்திய அரசியலமைப்பிலேருந்து இதுக்கு நீங்கள் டென்த்தில் இருக்கக்கூடிய புத்தகம் டென்த்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த குடிமேல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே நீங்கள் படிச்சுட போகிறீங்க என்னென்ன சாப்டர்ஸ்னால் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு சாப்டர் இருக்கும் மத்திய அரசுன்னு இருக்கும் மாநில அரசுன்னு இருக்கணும் இந்த மூணு சாப்டர்ஸையும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதுமானது மற்றது எல்லாத்துக்குமே இந்த தேர்தல் ரிலேட்டடாக வருதா தேர்தல் ரிலேட்டடாக உங்களுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பேசிக்கு நைன்த்து படைங்க வேணும் அட்வான்ஸாக வேணும்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து படிங்க ஓகேங்களா ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் இதெல்லாம் மத்திய அரசு மாநில உங்களுக்கு வந்துடும் இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை தாண்டியும் சில இடங்களில் படிக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்த அடுத்த வகுப்புகளில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய பார்த்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது நீங்கள் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய செவன்த் சாப்டர் எயித்து சாப்டர் நைன்த் சாப்டர் டென்த்து லெவன்த்து சாப்டர் ப்ளஸ் உங்களுக்கு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் நித்தி ஆயோக்னால் என்ன வங்கியல் பேங்கிங் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் வங்கியல்னால் என்ன சரிங்களா ஸோ அந்த இது பண்ண ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஐந்தாண்டு திட்டம்லாம் இதெல்லாம் டிஎன்பிசி ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு பேசிக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா மக்கள் தொகையை பற்றி கேட்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் ஐஏ நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக படிக்க வேண்டியது ஸோ ஐஏ நமக்கு நீங்கள் எயித்து டென்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி இது மட்டும் படித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஐஎன்எம் அப்படிங்கிறது கவர் கவராயிடும் சரிங்களா அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பாலிட்டிக்கு அப்புறம் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னா இந்த யூனிட் எயிட்டு இந்த யூனிட் எயிட்லேருந்து நான் உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கிட்டே கேட்பாங்க இது ரொம்ப முக்கியம் தமிழ் சமுதாய வரலாறு அக்கால முதல் தொல்லியல் கண்டு அக்கால முதல் இக்கால வர தமிழ் இலக்கியம் அப்படின்னா தமிழ் இலக்கியம்னா நீங்கள் தமிழ் இலக்கியம் படிக்கணும் தமிழுக்கு என்ன பகுதி ஆவணம் படிக்கிறீங்க இல்லையா அதுதான் இது வரும் ப்ளஸ் இதுக்கு கல்வெட்டுச் சான்றுகள் அப்படிங்கிறது படிக்கணும் சரிங்களா அடுத்தது திருக்குறள் திருக்குறளுக்கும் நீங்கள் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய திருக்குறள் படிச்சுட்டு திருக்குறள் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சில இடங்கள் இருக்கும் நான் இப்போ இப்போயே சொல்கிறேனே லெவன்த்து எக்கனாமிக்ஸில் அந்த செவன்த்து சாப்டரில் பொருளாதாரம் பற்றி திருவள்ளுவருடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுக்கு எல்லாமே நீங்கள் டென்த்து படிக்க போகிறீங்க டென்த்து சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேம் படிக்க போகிறீங்க ஓகேங்களா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இதுக்கு நீங்கள் டென்த்து சோசியல் சயின்ஸில் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய நைன்த் சாப்டர் அண்ட் டென்த்து சாப்டர் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல் லெவன்த் ஆர் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்ன இருக்குன்னா திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு ஒரு சாப்டர்ஸ் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் யூனிட் எயிட் வேட் ஸ்டடி கொடுத்துருக்கேன் யூனிட் நைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கே தான் படிக்கணும் அப்படி நம்ம வந்து பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக தமிழ்நாடு அப்படின்னு எங்கேலாம் வருதோ தமிழ்நாடு இயற்கைமைகள் தமிழ்நாடு வேளாண்மை முறைகள் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ தமிழ்நாடுன்னு ரிலேட்டடாக எங்கே வந்துச்சோ அது எல்லாமே படிச்சிக்கணும் ப்ளஸ் இதுக்கு வந்து அவுட் சோர்ஸு வித் கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணி படிக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு மேக்ஸ் ஸோ இந்த மேக்ஸில் நீங்கள் சுருக்குதல் அப்படின்னு எடுத்துருக்காங்க இல்லையா இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து கிட்டத்தட்ட மூணு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய தலைப்புகளை இப்பயே சொல்லிடுறேன் ஒரு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க மீச்சிமா எல்சிஎம் கச்சிஎஃப் ஓகேங்களா தனிவட்டி கூட்டுவட்டி இது கண்டிப்பாக கேட்பாங்க இந்த அளவைகள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துடும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கணும் சிம்பிளிகேஷன் பார்த்துட்டு தனிவட்டி கூட்டுவட்டி பார்த்துட்டு எல்சிஎம் கஷ்டி பார்த்துக்கோங்க அதன் பிறகு அளவைகள் இருக்குது ஸோ அந்த சாப்ப்டர்ஸை பார்த்துக்கோங்க இது வந்து முக்கியமான சாப்டர்ஸ் இதை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா முடிஞ்சு இப்போ சிலபஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அடுத்ததாக நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய நோட்ஸை எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன்